ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி புதுசாக ஸ்டார்ட் பண்ண ட்ராமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்தினா இல்லையா, அவளுக்கு கையில் விழுந்து அடிபட்டுடுச்சு லைட்டா, அதனால ஹீரோ ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். உடனே அவன் கேட்குறான், பெயின் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னும் போது, ஐயோ ஆமாம் இன்னமும் பெயின் ரொம்பவே இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், இப்போ தான் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன், அந்தளவு ஒன்றும் அடியெல்லாம் இல்லை, சின்னதாக லைட்டாக ட்விஸ்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் அப்படின்னும் போது, இல்லை இல்லை இருந்தாலும் பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவன் மனசுக்குள்ளே நல்லா ஆக்டை போடுறடி அப்படின்னு நினச்சிக்கிறான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு தெரியல. உனக்கு கொஞ்சம் ஃபேஷன் பற்றி தெரியும்ல, நீயும் அதானே படிச்சிருக்க, நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது, இவன் அந்த கிளியராக மைண்டில் ஏற்றிக்கிறான், ஓகே ஓகே இவ தான் எல்லாமே கன்ஃபார்மாக பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. என்னப்பா எனக்காக அது கூட பண்ண மாட்டியா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே நானும் வந்து கீழே விழுந்து அடியெல்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகே எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு கேட்கும் போது, இவன் சொல்கிறான், ஒரு மாதம்லாம் கிடையாது, அரை மாதம் என்ன செய்ய அப்படின்னு இவன் சொல்றான். மேடமும் விடாம செம்மையா ஆக்ட் போடுறாங்க, அவங்களால வந்து ஒரு கப்பை கூட எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவனும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நீ நடி நடி, எவ்வளவு நடிக்க முடியுதோ நடி, நீ என்ன பண்ற, நீயாவே என்னோட ட்ராப்ல வந்து மாட்டிக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப டீல் ஓகே இல்ல, நீ 15 நாள் என் கூட எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்பதான் இவளோட ஃப்ரெண்டு வரா, இவதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா பாருங்க, இவதான் வண்டியில வந்து இடிச்சிருக்கா. உடனே அவ திட்டுறா, ஏண்டி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற, என்னதான் வந்து உன்னோட கெரியர் உனக்கு முக்கியம் அப்படின்னு, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பண்றதெல்லாம் பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி கோவப்படாத, நம்ம நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து ஹீரோயின் கிட்டே ஃப்ரெண்டு கேட்கறான், அதெல்லாம் விடு, ஆனா இவன் மேல நீ ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு, என்னவோ நீ இவ்வளவு அளவு பண்றதெல்லாம் பார்க்கும் போது அப்படின்னு சொல்றான். இன்ட்ரெஸ்ட் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் பழகிட்டு இருக்கேன், அவன் சின்ன பையன் என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. விடு விடு, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான், நீ வந்துட்டு ஆம்பளைங்க கிட்ட அந்த அளவு க்ளோஸா பழகவே மாட்டேல்ல, இதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நீயும் பழகிக்கோ இவன் கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது ட்ரீட்மெண்டா, என்னடி லூஸ் மாதிரி உளர்ற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிளம்பி வெளியில போகும்போது கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டு வரான், அவனை இடிச்சிடறான். அப்போ பார்க்கும் போது தான் நீயா நீயா அப்படின்னு ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்போதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, ஆல்ரெடி வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினும் இவளும் வந்துட்டு பப்புக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த கிளப்ல இருக்கும் போது ஹீரோயின் தனியாக கிளம்பி போயிடுவா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு, அந்த டைம் இவ உட்காந்துட்டு இருக்கும் போது கூட இருந்த பையனுங்க எல்லாம் மட்டையாயிடுறானுங்க, இவ மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கா. அப்போதான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்துருக்கா. அந்த டைமுக்கு வந்து இவன் வந்து சாதாரணமா இவகிட்ட ட்ரிங்க் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அப்ப இவளோட கான்டாக்ட் நம்பரும் கேட்டிருக்கான், ஆனா இவ வந்து கொடுக்காமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஓ நீ தான் வந்து கொரியர் டெலிவரி பண்றவளா அப்படின்னு கேக்குறான் இவன். இவன் சைலண்டா இருக்கா, எதுவுமே பதில் சொல்லாம. இவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவ தான் வந்து இடிச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு என்னன்னா கொரியர் டெலிவரி பண்ணிட்டு இருக்க, அன்னைக்கு என்னன்னா கிளப்ல சமையா இருந்த நீ, உன்னை அன்னைக்கு பார்க்கும் போது கொரியர் டெலிவரி பண்ற பொண்ணு மாதிரியே இல்லையே, ஏதோ சம்திங் நீ பிளே பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இவ அப்படியே சைலண்டா இருக்கா எதுவுமே பேசாம. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. இதோ இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, இங்க ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பக்கத்து வீட்டை கை காட்டுறான். உடனே ஐயோ நம்ம எஸ் ஆகுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன பண்றான் அப்படின்னா யோசிச்சுட்டே நின்றுட்டே இருக்க, கரெக்டா அந்த டைமுக்கு அவனுக்கு ஒரு கால் வருது. சரி சரி இப்பயே நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பிடுறான். இவர் ஃப்ரெண்டு கிட்ட விழுந்துட்டார் போல, இவர் ஏன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவளையே. மறுநாள்ல இருந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கூடயே அவளோட ஆபீஸ்க்கு வரான், அவளோட ஆபீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஹீரோயின் பின்னாடியே. எக்கச்சக்கமா இவளுக்கு இருக்க வேலை எல்லாத்தையும் இவன் தலையிலேயே கட்டிட்டு இருக்கா. அவன் கேக்குறான், இவ்வளவு வேலையை நான் மட்டும் எப்படி செய்யறது அப்படின்னும் போது, நான் என்ன பண்றது என் கை இப்படி இருக்கேன், நீ தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவனும், நீ ஆடுடி எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் செய்யறேன் அப்படின்றான். அப்ப அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து டிசைன் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கேக்குறான், உங்களோட சிக்னேச்சர் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, இவ வந்து ஆமா என்ன பண்றது என்னோட சிக்னேச்சர் ரொம்ப
ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தவன் அப்படியே வந்து வெறி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் என்ன காட்டுறாங்கன்னா, யுவனோட அண்ணா இருக்கார் இல்லையா, அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்ச இடத்துல இவளோட சிக்னேச்சர் தான் இருக்கு. இவன் அதை எல்லாத்தையுமே வச்சிருக்கான். இதனால தான் ஹீரோயின் மேலே செம்ம கொலவெறியில் இருக்கான் போல. நைட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் லேட்டாக கிளம்புற, லாக் பண்ணிட்டு. அப்போ கிளம்பும் போது பார்த்தா ஹீரோ மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கான். டே நான் பயந்தே போயிட்டேண்டா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க போகாமல் இங்கேருந்து அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், பாஸ் கிளம்பாம அசிஸ்டன்ட் எப்படி நான் கிளம்ப முடியும், கொண்டு போய் விட்டுட்டு தானே நான் போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இறங்கும் போது செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. கரெக்டா அவன் கொடை எடுத்துட்டு வந்து போடிக்கிறான். இவன் பண்றதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு வந்து இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இவளை சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டு இவன் ஃபுல்லாக நினைஞ்சிடறான். உடனே இவன் சொல்கிறான், வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று, நாளைக்கு சீக்கிரமாக வா, இல்லைன்னா கோல்டு ஆகிட போகுது அப்படின்னு சொல்லும்போது, நானும் தான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும் போது, நான் உன்னோட நெய்பர், பக்கத்து வீடு தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது, பாஸுக்கு வந்து என்னோட தேவை எப்போனாலும் இருக்கும் இல்லையா, அதனால பக்கத்துலேயே இருந்தால் தானே நல்லது அசிஸ்டண்ட்டு, அதனால தான் நான் உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டேன், உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். அவன் கிளம்பி போகும்போது கோபுராஜியா ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனே இவனும் நிற்கிறான். உன்னோட அங்கிளா தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவன் சொன்னா இல்லையா, ஆம்பளை பசங்க கிட்ட என்னால் பேசக்கூட முடியாது, என்னால் ஒழுங்காக பழக முடியாதுன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நீ எதனா தப்பாக நினச்சிக்கிட்டியா, பட் ஆனால் எனக்கு என்னவோ நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்னால் வந்து உன்கிட்ட நல்லா பழக முடியுது, என்னால் உன்னை தொட்டு பேச முடியுது, எனக்கு அது ஒரு வித்தியாசமாகவே தெரியல அப்படின்னு சொல்லி இவனோட கையை பிடிக்கிறான். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், உன்கிட்ட நல்லா பேசி பழகிறது கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு இவன் மேலே காண்டாயிட்டு இருக்கான். அவள் பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது என்னன்னு தெரியல நமக்கு இன்னும். இவளுக்கு வந்து வர வர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல ஹீரோவை. இவ ஹீரோ பத்தியே யோசிக்கிறா, அவங்க கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றா. கண்டிப்பா வந்து இந்த பையன் வந்து சாதாரண பையனே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்றா. இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கான், நீயா வந்து சிக்கிட்டடி என்கிட்ட அப்படின்னு சொல்லி. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி வந்து வாங் இருக்காரு இல்லையா, அதாவது இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைன் பண்ணாரு, அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதாவது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் போல. நான் உங்க அங்கிள் கூட வந்து பிரேக்கப் பண்ணது வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, மேபி வந்து என்னோட கான்ட்ராக்டே கேன்சல் பண்றதுக்கும் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ நீ தான் வந்து அந்த டைம்க்கு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், அது என்ன பண்றதுன்னு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த சுச்சுவேஷன்ல உனக்கு எதனா பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து கையை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இது ட்ரீட்மெண்ட்டா, சரி ஓகே பார்ட்டிக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஹீரோயின். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கையே அவன் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா இல்ல வந்து கொலவெறி ஆயிட்டு இருக்கானான்றது நமக்கு புரியல. ஈவினிங் வந்து பார்ட்டியும் நடக்க ஆரம்பிச்சிடுது. அவங்க வாங்கோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து அதாவது ஹீரோயினோட கம்பெனியில் புதுசாக வந்து கப்பல் அவுட்ஃபிட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல. அதை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டும் எதுக்கு அதுக்கு மாடல் பண்ணக்கூடாது, செம்மையாக இருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது இவளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலுமே மிஸ் வாங் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்கிறதுக்கு வரா. அதுக்குள்ளேயே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். ஐயோ மிஸ் வா, உங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன பிரேக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அது வெளியிலயே சொல்லாம சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றது, அவங்களுக்கு பிசினஸ் நடக்கணும்ல, என்ன வச்சு பிசினஸை மட்டும் பண்ணுவாங்க, என் கூட லைஃப் எல்லாம் ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்றான். இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. இல்ல இல்ல நானே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே உடனே அவங்க காண்டாயிடுறாங்க. என்னம்மா நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட உன்னை எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து கப்பல் அவுட்ஃபிட்லாம் என்ன அழகுல பண்ணுவே அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்த உடனே ஜங் இங்க கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறா. நானே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன், இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவன் ஜங் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் மேடம், சிங்கிள் பார்ட்னரோட வாழணும் லைஃப் லாங்னு சொல்லிட்டு, பட் ஆனா கொஞ்சோண்டு யோசித்து பாருங்க, நம்ம கண்ணெதிர்க்கே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கவன் கூட எல்லாம் வாழணும்னு அவசியமே இல்லை இல்லையா, அதுதான் அவன் பண்ணான், அதுக்காக தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவங்களுக்கும் வந்து அவன் மேல செம்ம காண்டாய் ஒரு முறை முறைக்கிறாங்க. அதுக்குள்ள எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காண்டாய் கத்துறதுக்கு ஹீரோயின் கிட்ட, உடனே ஹீரோ பிடிச்சி கையை தள்ளுறான். ஆல்ரெடி நான் உன்னை வார்ன் பண்ணிட்டேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம நீ பேசினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான்.
அதுக்குள்ள வாங் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வேக வேகமா வேற ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. உங்க பிரச்சனையை நீங்க முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, உங்க ரெண்டு பேருமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியே நின்று கத்திட்டு இருக்கான். அவங்க மிஸ்ஸஸ் வாங் வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயின் கிட்ட. சாரிமா, நான் வந்துட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன், பட் ஆனா வந்து துரோகம் பண்ற பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒன்னு. நல்ல வேலை மேம், நீங்க இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அதே நேரத்துக்கு ஜியாங்க பார்க்கும் போது, உன் கூட நீங்க ரெண்டு பேரும் கப்பலா ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க எப்படி பாத்தீங்க, எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கும் போது இவனை பிரேக்கப் பண்ண சோகத்தில் இருந்தேன், அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்ததே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் வந்து ஜியாங்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ தான் நான் ஜியாங் கிட்ட பேசிட்டு வந்தேன், அவனும் இதே தான் சொன்னான், ரெண்டு பேருமே வச்சு மாறாமல் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனே பண்ணுவாங்க போல. இப்போ எனக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் செமையான பொருத்தம் இந்த கப்பல் அவுட்ஃபிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கான்ட்ராக்ட் கண்டிப்பாக உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. என் கூட வந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடறான் ஹீரோ. உடனே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, என்ன பண்றீ நீ அப்படின்னு கேட்கும் போது, இது வந்து ட்ரீட்மெண்ட் தான், வேற என்ன, என் கூட நீ டான்ஸ் ஆடி பழகிக்கிட்டீங்கன்னா அது உன்னோட ட்ரீட்மெண்ட் தானே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்ற, இதெல்லாம் நம்மளோட பிளேல இல்லவே இல்லையே, புதுசா நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறா. ஆமா, கொஞ்சமா நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு கூட நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த அங்கிளும் ஆன்ட்டியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்களேன் சின்ன பசங்களா இருக்கிறது கூட எவ்வளவு நல்லா இருக்கு, இப்போ நமக்கு பார்த்து ரசிக்கிற வயசாயிடுச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நீ ஏதோ எனக்கு பழி வாங்க போன மாதிரி தெரியலடா, நீ பழகிறதெல்லாம் பார்க்கும் போது நீயே விழுந்துருவியோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, பார் இது எல்லாமே என்னோட பிளான் தான், என்னோட பிளான் பிரகாரம் தான் நடக்குது, இதில் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைடா, உன்னோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து அவ கூட நீ இருக்கும் போது நீ உண்மையான ஃபீலிங்கில் தான் இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, நான் சொல்றது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, உனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இது ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரியலடி, நீ ஆல்ரெடி அவன்கிட்ட விழுந்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக கிடையாது, நான் தான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா, அவன் சின்ன பையன், இப்போதைக்கு எனக்கு அவனோட சப்போர்ட் தேவை, அதனால தான் அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. நைட்டு ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நான் எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு பண்ணியிருக்கேன், ரிவார்டெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறேன், கண்டிப்பாக ரிவார்டு இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணுற இந்த கப்பல் அவுட்ஃபிட்டில் என்னோடய பார்ட்னர் நீ அப்படின்னு சொல்லும் போது, என்னது பார்ட்னரா, ஏம்மா நான் என்னம்மா ஓனர்ஷிப்காகவாம்மா இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது, வேறு என்ன நீ எதிர்பார்ப்ப அதுக்கு மேலே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். நம்ம ஏன் நடிப்பை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையாகவே நமக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்கா மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படின்னு இவன் கேட்குறான். ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா, இவன் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து எபிசோட்ஸ் போட முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஃபோர்த் பார்ட் பார்த்துடலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்தேன். ரொம்ப பாய்.